எஸ் இப்போ ரவுண்ட் டூ முடிஞ்சு வேக்கன்சி வந்துருச்சு ரவுண்ட் டூவில் டாப் காலேஜஸில் என்னென்ன சீட் இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி இதில் பார்த்திங்கன்னா எல்லா சீட்ஸும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்பேரல் டெக்னாலஜியில் எஸ்டிக்கு ஒரு சீட்ருக்கு அடுத்து லெதர் டெக்னாலஜியில் எஸ்சிஏக்கு ரெண்டு சீட் இருக்குது அடுத்து ஃபார்மாசூட்டிக்கலில் எஸ்சிஏக்கு ரெண்டு சீட் இருக்குது டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் அன்னயஸ்டில் மெயின் கேம்பஸில் ரெண்டு சீட் இருக்குது இவ்வளோ தான் வந்து சீட்ஸ் இருக்குது மீது எல்லா சீட்ஸும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது செராமிக்லேயும் எஸ்சிஏக்கு ரெண்டு சீட்டும் எஸ்டிக்கு ஒரு சீட்டும் இருக்குது ஸோ அன்னயஸ்டில் இவ்வளோ சீட் தான் பாக்கி இருக்குது ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் கூட முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்என் காலேஜ் ஸோ எஸ்எஸ்என் காலேஜில் எஸ்சிஏக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு சீட் இருக்குது ரவுண்ட் த்ரீயில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏவில் சிவில் இன்ஜினியரிங் ஒரு சீட்ருக்கு ஸோ இது ரெண்டு தான் இருக்குது எஸ்எஸ்என்ல நீங்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க எஸ்எஸ்எனில் ரவுண்ட் த்ரீக்கு எஸ்சிஏ மாணவர்களுக்கு ஒரு சீட் இருக்குது கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்சிஏ மாணவர்களுக்கு ஒரு சீட் இருக்குது ஸோ இதை கரெக்டாக பார்த்து போடுங்க ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்ஜி காலேஜ் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஃபேஷன் டெக்னாலஜி வந்து பிஎசியில் எஸ்சிக்கு ஒரு சீட்டும் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டும் எஸ்டிக்கு ஒரு சீட்டும் இருக்குது பிஎஸ்டியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸு தான் அதில் எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது ஸோ அடுத்து பிஎஸ்டியில் வேறு என்ன சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இதுவும் அஞ்சு வருஷம் கோர்ஸு இதில் வந்து எஸ்சிஏக்கு ஒரு சீட்டும் எஸ்டிக்கு ஒரு சீட்டும் இருக்குது ஸோ ரவுண்ட் த்ரீயில் உங்களுக்கு இது தேவையாக இருந்தால் கரெக்டாக போட்டு எடுத்துருங்க மாதிரி டெக்ஸ்டைலில் வந்து எஸ்சி ஒரு சீட்டும் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டும் இருக்குது டெக்ஸ்டைலில் எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ரெகுலர்லேயே ஒரு சீட்ருக்கு ஸோ டெக்ஸ்டைல் விரும்புகிறவங்க எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் கரெக்டாக போட்டு எடுத்துருங்க ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குற காலேஜ் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சாயன்ஸ் எஸ்டி ஒரு சீட் இருக்குது சிவில் இன்ஜினியரிங் எஸ்சி நாலு சீட்டு எஸ்சிஏ ஒரு சீட்டும் இருக்குது எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்சிஏ ஒரு சீட்டும் எஸ்டி ஒரு சீட்டும் இருக்குது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் ஒரு சீட்ருக்கு எஸ்சிஏக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆறு சீட்ருக்கு எஸ்சிக்கு ஸ்ரீ கிருஷ்ணாவில் கோயம்புத்தூர் ஆறு இருக்கு எஸ்சிஏ ரெண்டு சீட் இருக்குது எஸ்டி ஒரு சீட்ருக்கு மெக்கட்ரானிக்ஸ் ஸ்ரீ கிருஷ்ணா மெக்கட்ரானிக்ஸ் எஸ்சி மூணு சீட்டும் எஸ்சிஏ மூணு சீட்டும் எஸ்டி ஒரு சீட்டும் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைஷன் சப் சைபர் செக்யூரிட்டி எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது தியாகராஜர் காலேஜ் தியாகராஜர் காலேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் எஸ்சிஐக்கு ரெண்டு சீட் இருக்குது எஸ்டி ஒரு சீட் இருக்கு எஸ்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ஒரு சீட் இருக்கு தியாகராஜர் காலேஜில் அதே மாதிரி இன்டீரியர் டிசைன்ன்ற கோர்ஸில் எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டு எஸ்டிக்கு ஒரு சீட்டும் இருக்குது மெக்கட்ரானிக்ஸ் எஸ்சிஏ ஒரு சீட் இருக்கு ஸோ ரவுண்ட் த்ரீல உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்டீரியர் டிசைன் எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கு கரெக்டாக போட்டு எடுத்துருங்க அடுத்ததாக பார்க்குறது பிஹெசி ஐடெக் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீட்ஸுமே முடிஞ்சிருச்சு இங்கே உங்களுக்கு சாய்ஸ் போடுறதுக்கு ஒரே ஒரு சீட் தான் இருக்குது அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்சிஏ எஸ்சிஏ மாணவர்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் படிக்கணுன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அட்பேடு ரிசர்ச்சில் ஒரு இருக்குது சாய்ஸில் கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்குறது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் என்னென்ன சீட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ரவுண்ட் த்ரீயில் என்னென்ன சீட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு சீட் இருக்குது எஸ்சிஏ மாணவர்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் எஸ்சிஏ மாணவருக்கு ஒரு சீட் இருக்குது கரெக்டாக பார்த்து போடுங்க அடுத்தது நம்ம பார்க்குறது மெஃப்கோஸ் லங்க் மெஃப்கோஸ் லங்கில் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறோம் எஸ்சி மாணவர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எட்டு இருக்குது எஸ்சிஏ மூணு இருக்குது அதே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிசிஎம்கே சீட் இருக்குது ரவுண்ட் த்ரீயில் ஒரு சீட் இருக்குது பயோமெடிக்கல் பிசிஎம் எம்பிசிக்கு மூணு சீட் இருக்குது பயோமெடிக்கல் எஸ்சிக்கு ஆறு சீட் இருக்குது எஸ்சிஏ ஒரு சீட் சீட்ருக்கு பயோடெக்னாலஜி வந்து எம்பிசி அஞ்சு சீட் சீட்ருக்கு எஸ்சி நாலு சீட்டு எஸ்சிஏ ஒரு சீட்டு எஸ்டி ஒரு சீட் சீட்ருக்கு ஸோ சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு பிசிலேயே உங்களுக்கு இருக்குது பத்து சீட்டு பிசிலேயும் பிசிஎம் மூணு சீட்டும் எம்பிசி பதிமூணு சீட்டும் இருக்குது சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்சிக்கு அஞ்சு சீட் இருக்குது கம் மெஃப்கோஸ்லாங்கில் இது ஒரு நல்ல சான்ஸு ரவுண்ட் த்ரீல டாப் காலேஜில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி எஸ்சிக்கு நல்ல சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெஃப்கோவில் இசிஇ அஞ்சு சீட் இருக்குது சூப்பர் சாய்ஸ் நீங்கள் ஸோ ஸோ இதெல்லாம் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எட்டு சீட் இருக்குது எஸ்சிஇ ரெண்டு இருக்குது ஐடி ஆறு சீட்ருக்கு எஸ்சிக்கு எஸ்சிஏ ரெண்டு சீட் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிசிலே மூணு இருக்கு நீங்கள் மெஃப்கோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா அழகாக எடுத்துடலாம் எம்பிசி ஆறு சீட்ருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக அமையும்